இல்லை சந்திப்பு உங்களுக்கு தெரியும் ஐயா வந்து நம்ம கூட இல்லை. அப்போ அந்த சூழலில் நான் வெளியூர் பயணம் திட்டமிட்டுட்டேன். அப்போ அது அது முடிச்சுட்டு ஓடி வர முடியல. சரி, அப்போ இன்றைக்கி வந்து அம்மாவுக்கிட்ட வந்து அந்த கேட்டுட்டு உங்கள் தம்பிகளெல்லாம் சந்திச்சுட்டு போகணும்னு வந்தேன். இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் உறவு பாசம் அன்பு எம்எல்ஏ மொத்த குடும்பத்துக்கு எம்எல்ஏ அன்பா உங்களுக்கு தெரியும். எனக்கு பேரன்பா அவங்க மேலே. அப்போ அந்த பாசத்தில் தினந்தோறும் செய்தியில் பரிமாறிக்கோ என் தம்பி அகத்தின் மூலமாக. அப்போ அவங்களும் என்ன நலம் கேட்டுக்கிறவங்க, நாங்களும் பேசிக்கிறோம். இங்கிட்டு வரும்போதெல்லாம் வந்து பார்த்து பார்த்துட்டு போவேன். அப்போ அந்த இதில் அந்தன்னு எதிர்பாராத ஒரு விபத்து மாதிரி ஆயிடுச்சு. உட முடியாமல் இருந்தாங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஆனவுடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. சரி, வந்து மகனாக வந்து அம்மாவுக்கு ஒரு நின்று பக்கத்தில் நின்று ஆறுதல் சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அம்மாவுடைய ஆன்மீக தொண்டை அரசுக்கு சொல்லி வேறதான் ஒரு காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய எல்லாத்தையும் ஐயா நிறுவிட்டாங்க. கல்வி, மருத்துவம், சேவை, அன்னதானம், உணவு வழங்குதல், இதெல்லாம் இதுக்கு மேலே என்ன இருக்கு? அது பல பல கோடிக்கணக்கான அவரை பின்பற்றுகிறவர்களை உருவாக்கிட்டாங்க. அது அரசு சார்பில் என்னோட அரசு வரும், அப்போ செய்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.